இலங்கையில் ஆகஸ்ட் முதல் சுற்றுலா பயணிகளுக்காக நாட்டை திறக்க நடவடிக்கை. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி முதல் சுகாதார நடைமுறைகளுடன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக நாட்டை திறப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க உள்ளது. அதன்படி நாடு முழுமையாக திறக்கப்பட்டதும் ஒரு நாளைக்கு 500 முதல் 1000 வரையான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவார்கள் என சுற்றுலாத்துறை அமைச்சு எதிர்பார்த்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக மூடப்பட்டிருந்த நாட்டின் எல்லைகள் மீண்டும் திறக்கப்பட்டதிலிருந்து இதுவரை 18,200 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக நாட்டிற்கு கிட்டத்தட்ட 40 மில்லியன் டாலர் வருமானத்தை ஈட்ட வழிவகுத்ததாக அந்த அமைச்சினால் வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டை மீண்டும் திறப்பது குறித்தும் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வது குறித்தும் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவுடன் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட சுற்றுலாத்துறையில் பணியாற்றுவோரின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான ஒரே வழி நாட்டை திறந்து சுற்றுலாத்துறையை மீட்டெடுப்பது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இலங்கையின் மீது பயண கட்டுப்பாடுகளை விதித்துள்ள நாடுகளுடன் தொடர்புடைய அதிகாரிகளுடன் கலந்துரையாட சுற்றுலாத்துறை அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வருகின்ற தகவலோடு உங்களை சந்திப்போம். நன்றி.